பாதம் பெட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம், சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். போன் 9943299940. மங்களாசாசனத்தில் மற்றுள்ள வாழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவுதான் அன்னி. பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர். இந்த பாசுரத்தின்படி பெரியாழ்வாருடைய பெருமை தெரிந்து கொள்கிறோம். விஷ்ணு சித்தர் என்பது அவருடைய இயற்பெயர். விஷ்ணுவை, திருமாலை தன்னுடைய சிந்தையில் எப்போதும் கொண்டிருந்தவர். விஷ்ணுவினிடத்திலேயே தன்னுடைய சிந்தையை சமர்ப்பித்தவர். அதனால் அவருடைய நினைவில் மனத்தில் எந்த அழுக்கும் கிடையாது. நாம் எல்லாரும் ஒன்னு புரிஞ்சுக்கணும், நம்ம மனசுல தேவையானதை தவிர நிறைய அழுக்கு இருக்கிறபடியால் தான் காரியம் கெட்டு போகிறது, கலக்கம் ஏற்படுகிறது, துன்பம் பிறக்கிறது. அப்ப நம்ம கஷ்டமெல்லாம் விலகணும்னால் மனசில் இருக்கிற அழுக்கை போக்க வேண்டும். தரையில் இருக்கிற அழுக்க போக்கணும்னால் தண்ணீர் கொட்டி நன்றாக தேய்த்து தள்ளலாம். மனதில் இருக்கும் அழுக்கு போக என்ன செய்ய வேண்டும்? ஆழ்வார்களுடைய கதைகள், பாசுரங்கள் ஆகியவற்றை நன்கு நினைக்க வேண்டும், சிந்திக்க வேணும், சொல்ல வேண்டும். அப்ப பெருமானே நம்முடைய உள்ளத்தில் அமர்கிறார். அவர் எப்போதும் அமர்ந்திருக்கிறார். ஆனா நாம தான் அவர் உட்கார்ந்திருக்காருங்கிறது தெரிஞ்சதில்லை. அவர் அதை தெரிஞ்சின்றவர். அதனால் அவருக்கு விஷ்ணு சித்தருங்கிற பெயர் ஏற்பட்டது. அவர் புஷ்ப கைங்கிரத்தில் இருந்தார். ஸ்ரீவில்லிபுத்தூர் நம்முடைய தமிழக அரசு. அரசனுடைய சின்னமே நீண்ட கோபுரம். ஸ்ரீவில்லிபுத்தூர் கஷேத்திரத்தினுடைய கோபுரம் தான். இப்ப சமீபத்தில் கூட சம்பிரோக்ஷணம் எல்லாம் நடந்து சொல்லியோ. ஆண்டாள் ஒரே பெண் ஆழ்வார். ஆண்டாளுடைய தகப்பனார் தந்தையார் தான் பெரியாழ்வார். ஆனி மாசம் சுவாதி நட்சத்திரத்திலே கருடனுடைய அம்சமாக அவதாரம் செய்தவர். இந்த ஒவ்வொரு ஆழ்வார்களும் ஒவ்வொரு நித்திய சூரியனுடைய அம்சமாக பிறப்பார்கள். இப்ப சக்கரம், சுதர்சன சக்கரத்தினுடைய அம்சம் திருமணிசை ஆழ்வார். அதே போல விஷக்சேனருடைய அம்சம் நம்மாழ்வார். கருடனுடைய அம்சம் இதோ பெரியாழ்வார். பெரியாழ்வாரை தரிசித்துக் கொள்கிறோம். அவர் அந்த ஊரில் தோட்டம் அமைத்து பூத்தொடுத்து கைங்கரியம் பண்ணி வந்தார். அவர் சிறந்த கைங்கரியபரர். அப்போது பல நாட்கள் ஓடிக்கொண்டிருந்தன. இப்படியே வாழ்க்கை கைங்கரியத்துல தொண்டு புரிவதில் நன்னாத்தான் போய்கொண்டிருந்தது. பின்ன எப்படி திருப்பல்லாண்டு பிறந்தது? அவர் ஏதோ பாடி இருக்கிறார். எங்க எதனால் பாடினார்னால், ரொம்ப அழகான கதை, சின்ன கதை. கருத்தா மட்டும் இல்ல. இப்போ நம்ம என்ன வேப்பம் கொழுந்து சாப்பிடணும்னாலும் வெள்ளக்கட்டிக்குள்ள வச்சு முழுங்கினாத்தானே உள்ள போகும். அத போல நீங்க அப்பப்ப கதை கேட்டுங்க. நடுநுடல கருத்துக்களை சொல்றேன். கருத்தை கதைக்குள்ள வச்சு கேட்டா நல்லா இருக்கும், கேட்கறதுக்கு ரசிக்கிறதா இருக்க முடியும். பெரியாழ்வார் ஒரு நாள் தூங்கி கொண்டு இருக்கிறார். அப்ப பெருமாள் அவருடைய கனவில் வருகிறார். நீ நாளைக்கு புறப்பட்டு ஒரு ஊருக்கு போக வேண்டியிருக்கு. இவருக்கு புரியல, எந்த ஊரு போகணும்? நான் பிரயாணம் போயிட்டா தோட்டத்தை யார் பாக்குறது? நாளைக்கு உனக்கு பூக்கட்டி சமர்ப்பிக்க வேண்டாமோ? இல்ல, பாண்டிய மன்னவன் மதுரை பட்டணத்தில் இருக்கிற வல்லபதேவன்கிற அரசன், அந்த அரசனுக்கு ஒரு சந்தேகம் வந்து விட்டது. அந்த சந்தேகத்தை போக்கிக்கிறதுக்காக நிறைய பண்டிதர்களை கூப்பிட்டு இருக்கிறான். நாடு முழுக்க இருக்கிற பண்டிதர்களை கூப்பிட்டுருக்கான். அந்த பண்டிதர்களுக்குள்ள நீரும் ஒத்தரா போனோம். பெரியாழ்வார் பார்த்தார், நான் யாரு பண்டித கோட்டிக்கு போக? எனக்கு ஏதோ தோட்டத்தை ஜாகிரதையா பாத்துக்கோனா பார்க்க தெரியும், பூக்கட்டுன்னா பார்க்க தெரியும், அது நான் பார்ப்பேன். பண்டிதர்கள் கோட்டியில போய் நான் எங்கேயானும் பேச முடியுமா என்று இவர் சொன்னார். பெருமாள் சிரிச்சுண்டே திரும்ப கேட்டார், அப்ப தோட்டம் வச்சது, பூவை விளைச்சது, பூ கட்டினது மட்டும் நீரா பண்ணுட்டதா உமக்கு எண்ணமோ? சட்டுன்னு தூக்கி போட்டது ஆழ்வாருக்கு. ஓ, இதுவும் பெருமாள் பண்ணி வித்துத்தானே நாம பண்றோம். என்னமோ அதை மட்டும் நாம பண்றதா நினைச்சுட்டோமே இப்போ? இல்ல, இதுவும் உன்னருளால் தான் நடந்ததுன்னு சொன்னார் ஆழ்வார். பெருமாள் அப்ப பதில் சொல்றார், எப்ப தோட்டம் வச்சு பூ கட்டினது என்னருளால் நடந்ததோ, நாளைக்கு பண்டிதர்களுடைய ராஜசபையில போய் பேசுறது என்னருளாலேயே நடக்கும், கவலைப்படாதீங்க, போயிட்டு வரும் அப்படின்னு சொல்ல புறப்படுறார். நமக்கு இப்ப காட்சியை மதுரை நகரத்துக்கு மாத்திருவோம். இந்த மதுரை வடமதுரை இல்ல. கண்ணன் பிறந்தது வடதேசத்தில், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும் மதுரா. பக்கத்துல பிருந்தாவனம், கோகுலம், கோவர்தனம், காமியவனம், பிருந்தாவனம், இதெல்லாம் அங்கே. நாம சொல்றது தமிழையே வளர்த்து கொடுத்த மதுரை நகரம், மதுரமாநகரம், மதுரமாநகரம்னு சொல்ற முல்லையும். அந்த மதுரை நகரத்திலே சங்கப்புலவர்கள்லாம் வாழ்ந்து வந்திருந்தார்கள். அங்க பாண்டிய தேசத்து மன்னவன், பாண்டிய மன்னவன் ஆண்டு வந்தான். வல்லபதேவன் அவனுக்கு பேர். அவன் ஒரு நாள் ராத்திரி வேளையிலே அப்படி நகர சோதனத்துக்காக போறான். அப்படின்னா மாறு வேஷம் விட்டுண்டு நாடு எப்படி இருக்குன்னு ராஜாக்கள்லாம் அந்த நாள்ல போய் பார்ப்பார்கள் இல்லையோ? அத போல அவன் முக்காடு போட்டு போறான். போகிறச்சு ஆரோத்தர் திருக்கோடியில படுத்துட்டு இருக்கார். ஆனா நல்ல ஞானி போல் இருக்கு. அதனால அவர் ஒரு ஸ்லோகம் சொல்றார், வருஷார்த்தம் அஷ்டௌ பிரயதேத மாசான். பொருளோட சொல்லுறேன், வடமொழி ஸ்லோகம் தான். நாலு மாசம் ஒரே மழைக்காலம்,
அப்ப வெளியில வாசல்ல போய் சம்பாதிக்க முடியாது. அதுக்காக 8 மாசம் வெயில் காலத்தில் நன்கு உழைத்துக் கொள்ளுகிறோம். அடுத்து சொன்னார், நிஷார்த்தம் அர்த்தம் திவசம் யதேத, ராத்திரி வேளையிலே குடும்பத்தோட படுத்து தூங்கியாகணும், அதுக்கு பகல் போறதெல்லாம் உழைச்சாகணும், ராத்திரி ஓய்வெடுக்க பகலில் உழைக்கிறோம், 4 மாசம் மழைக்காலம் ஓய்வெடுக்க வெயில் காலத்தில் உழைக்கிறோம். அடுத்து வார்த்தக்க ஹேதோஹோ வயசான் அவேன, வயசான பிற்பாடு 60 வயசுக்கு 58 வயசுக்கு ஓய்வு கொடுத்துட போறா, அப்ப வயசான பிற்பாடு ஓய்வு எடுத்துக்கணும்னா இளமேல உழைச்சா தானே உண்டு, அப்பதானே முதிய காலத்தில் நம்மால குடும்பத்தை நடத்த முடியும். மூணும் சொல்லிட்டாம இப்போ, ராத்திரி வேணும்னா பகல்ல உழைக்கணும், மழைக்காலத்துக்கு வேணும்னா வெயில் காலத்துல உழைக்கணும், மூப்பு முதிய இறக்கிற காலத்துல சௌக்கியமா இருக்கணும்னா அப்ப இளமேல தான் உழைத்தாக வேண்டும். அதே போல அந்த லோகத்துக்கு போனப்புறம் நன்னா இருக்கணும்னா பரலோகத்தை அடைந்து நன்னா இருக்க இந்த லோகத்துல உழைக்கிறமானு தெரியலையே, கேள்வியோட நிறுத்திட்டாம போ. பரத்ர ஹேதோஹோ இக ஜன்மனாச்ச, அங்கு போய் சேர்ந்து நன்னா இருக்கிறதுக்கு இந்த பிறவியில நன்னா செஞ்சாகணுமே, இப்ப எடுத்திருக்கிற இந்த இங்க இருக்கிறதே செய்ய வேண்டாமான்னால் ராஜாவுக்கு பொட்ல தெரிச்சாப்புல பட்டது. நம்ம முதல் 3 பண்ணிட்டோம், ராத்திரிக்காக பகல், மழைக்காலத்துக்காக வெயில் காலம், வயசானத்துக்காக இளமே. ஆனா அங்க போறதுக்கு அந்த பரலோகத்தை அடைவதற்குண்டானத்தை இந்த லோகத்துல பண்றமானால் பண்ணவே இல்லை போல் இருக்கே அப்படின்னு அரசனுக்கு சட்டுன்னு துணுக்குன்னு தோணித்து உடனே வந்தான். அவனுக்கு ஒரு குரு இருந்தார், செல்வ நம்பின்னு அவருக்கு திருநாமம். அவர்கிட்ட போய் நான் உடனே அதுக்கு தெரிஞ்சுட்டாகணும், இப்ப என்ன செய்யணும்னா அவருக்கு அவருக்கே பதில் தெரியும். ஆனா அவர் அப்படி சொல்லுடல, இது நம்ம கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டு நாமா சொல்லிட்டோம்னு வச்சுங்க, சட்டுன்னு நம்பிக்கை வராது. நீ எல்லா பண்டிதர்களையும் கூட்டு யாரு கடவுள்னு தெரிஞ்சுக்கோ, அந்த கடவுளை பற்றினாத்தான் நீ அந்த லோகத்துக்கு போக முடியும், எப்படி பற்ற வேணும்னு புரிஞ்சுக்கோ, அதுக்கெல்லாம் நீ வித்வான்களை கூப்பிடு என்ன அவர் சொல்லிட்டார். அதுக்கு தான் ஓலை அனுப்பிச்சான் எல்லாருக்கும், எல்லா பண்டிதர்களும் வந்து சேர வேண்டும். அவளுக்கு நான் ஒரு பரிசு வச்சிருக்கேன், ஒரு பொண்ணை முடிச்சா கட்டி, ஒரே தங்கம், தங்கத்தை முடிச்சா கட்டி பொற்கிழிய மேல தொங்க விட்டான். நீங்க பேசணும், ஒத்தரும் வாதம் பண்ணணும், இந்த அர்த்தத்தை யார் முடிக்கிறீர்களோ யார் ஜெயிக்கிறீர்களோ அவர்களுக்கு அந்த பொற்கிழி தாழ்ந்து வரும், அந்த பொற்கிழியை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சுல்கமும் ஏற்படுத்தி வச்சுட்டான் பரிசு பொருள். இப்போ பெருமான் பெரியாழ்வாருடைய கனவுல வந்து இந்த கதையைத்தான் சொல்றாரு. இப்போ ராஜா பண்டிதர்கள் எல்லாம் கூப்பிட்டுருக்கான், நீ இப்போ பெரிய பண்டிதராச்சே அப்படின்னு இவர்கிட்ட சொன்னான். நான் ஏது பண்டிதர், நான் தோட்டம் வச்சிருக்கிறவனா, ஒன்னும் கவலைப்படாதீங்க, நீர் எல்லாம் வேதம் படிச்சிருக்கீ, போய் நமக்காக போய் வாதாடும் சரின்னு தைரியத்தை வரவழைச்சுன்னு வந்துட்டார் ஆழ்வார். இவருக்கு பெரிய ஆழ்வார்னு பேர், உண்மையில இவர் திருநாமம் விஷ்ணு சித்தர். ஆனா இப்ப நாம பார்த்துட்டு அடிக்கடி பெரியாழ்வார் பெரியாழ்வார்னு சொல்றேன், ஏன் சுவாமி இவர் என்ன பெரிய ஆழ்வார், இவர் என்ன முதல் ஆழ்வாரா 7வது ஆழ்வார், இவர் ஆழ்வாரில் தலைவரா அது நம்மாழ்வார், இவர் ஆழ்வார்களில் அரசரா அது குலசேகர் ஆழ்வார், ஆழ்வார்களில் நிறைய பாடினவரா திருமங்கை ஆழ்வார், இந்த எந்த பெருமையும் இவர் கிடையாது. ஆனா இவருக்கு தான் விஷ்ணு சித்தங்கிறவருக்கு பெரிய ஆழ்வார்ங்கிற பேர் வந்தது. எதனால அந்த பேர் வந்ததுனால் இப்ப இந்த கதையை பார்த்தா தெரிஞ்சுப்பட போறது, தன்னை பார்க்காமல் பெருமானை பார்த்து உனக்கு நன்மை உண்டாக வேண்டும்னு பல்லாண்டு பாடினார். மற்ற எல்லா ஆழ்வார்களும் பகவானை தரிசித்த உடனே எனக்கு எப்ப மோட்சம் கொடுக்க போறேன், எனக்கு முக்தி கொடு, நான் ரொம்ப இந்த சம்சாரத்துல துன்பப்படுறேன் என்று தங்களை பார்த்து கேட்டனர். ஆனால் பெரியாழ்வார் ஒத்தர் தனக்குன்னு ஒண்ணுமே கேட்டுக்கொள்ளாமல் நீ நன்னா இருக்கணும் அப்படின்னு அவனுக்கு பல்லாண்டு பாடினார். அதுதான் இந்த பிரபந்தமே 4000 முதலில் ஓதப்படுவதற்கும் காரணம், தன்னை பாராமே அவனை பார்த்தார், அவனுக்கு நன்மை உண்டாக வேணும்னு பாடினார். ஆகவே இவருக்கு இருக்கிற பரிவு, பொங்கும் பரிவு, பெருமானுடைய திருமேனி நன்னா இருக்கணும்னு ஒரு தாய் போல இவருக்கு இருக்கிற ஆசை, அது கொண்டுதான் இவருக்கு ஆழ்வார்களில் பெரிய ஆழ்வார்ங்கிற பெயர் வந்தது. வந்து சேர்ந்துட்டார், ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து மதுரையை அடைந்தார். வாத சதஸ்து தொடங்கிட்டு வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10. தனியன் மேல சொல்றேன், இப்போதைக்கு இதை ஞாபகம் வச்சுங்கோ, குருமுகம் அனதீத்திய பிராகவேதான் அசேஷான் நரபதி பரிக்ளுப்தம் சுல்கமாதாது காமஹ சுசரம் அமரவந்தம் ரங்கநாதஸ்த சாட்சான் துஜகுல தெலகந்தம் விஷ்ணு சித்தம் நமாமி. அந்த விஷ்ணு சித்தரை வணங்குவோம். அவர் ஒண்ணுன்னா வேத வாக்கியத்தை சொல்றார், இப்படி இருக்கு அப்படி இருக்கு, ஜகத்துக்கு காரணம் இருக்கார், பகவான் உண்டு, பிரம்மம் உண்டு, திருமாலாக இருக்கிறார், அவரை தொழ வேண்டும், பக்தி இப்படி பண்ணணும், என்னென்னமோ சொல்ல சொல்ல மெதுமெதுவே அரசனுக்கு உண்மை புரிய ஆரம்பிச்சது. ஓ இவர் தான் தெய்வம், இந்த தெய்வத்திடத்துல தான் நாம பக்தி பண்ணணும், அவர் இப்படி கோயில் கொண்டிருக்கிறார். ராஜாவுக்கு புரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சுங்கிறதுக்கு சாட்சி வேணுமே, அவன் கட்டி வச்சிருந்த பொற்கிழி
தானே மெதுவ தாழ்ந்தது. பெரியாழ்வார நோக்கி வந்தது. கூட இருக்கிற அத்தனை பேரும் ஒத்துணுட்டார். ஓ, அப்ப இவர் தான் நமக்கு வேண்டியதை ஸ்தாபிச்சிருக்கார். பட்டர்களுக்கு பிரான் என்று கூறினர். பட்டர் பட்டர்னா இப்ப கோலுக்கு போறோம், பட்டர்னு சொல்றோம் இல்லையோ, பராசர பட்டர்னு சொல்றோம் இல்லையோ. பட்டன் பட்டன்னா வித்வான் அர்த்தம், பண்டிதன்னு பொருள். பிரான்னால் பட்டர்ங்கிறது வடமொழி, பிரான்ங்கிறது தென்மொழி, நம்ம மொழி தமிழ் மொழி. பிரான் சொன்னால் உதவி புரிபவர், பிரான்னால் தலைவர். ரெண்டு பொருள் உண்டு, தலைவர்னு ஒரு பொருள் உண்டு, உதவி செய்யறவர்னு ஒரு பொருள் உண்டு. அது இந்த இடத்துல எப்படி வந்திருக்கு தெரியுமோ, எல்லா பண்டிதர்களுக்கும் ஐயம் இருக்கிறச்சே, இவர் தானே ஐயத்தை போக்கினார். அப்ப ஐயத்தை போக்கி உதவி செய்தபடியால் பட்டர்களான பண்டிதர்களுக்கு பிரான், பட்டர் பிரான். அவர்கள் அத்தனை பேருக்கு நன்மை செய்தார், உதவி செய்தார் பிரான். இருக்கவே இருக்கு, எல்லாரும் இவரைத்தான் தலைவர்னு கொண்டாடிவிட்டா, அதனால பட்டர்களுக்கு பிரான் அப்படியும் கொள்ளலாம். அதனாலதான் பட்டர் பிரான், பட்டர் பிரான்னு பேர் வந்தது. விஷ்ணுவை சித்தத்தில் கொண்டிருந்தார் விஷ்ணு சித்தம். பட்டர்களான வித்வான்களுக்கு உதவினார், தலைவரானார் பட்டர் பிரான். அவனுக்கு ராஜாவுக்கு ஒரே கொள்ள சந்தோஷம், நமக்கு நல்ல அர்த்தங்கள்லாம் கிடைச்சிருக்கு, இவருக்கு பொற்கிழியும் கிடைத்தாய் விட்டது, இனிமே இவருக்கு கோலாகல உற்சவம் நடத்த வேண்டாமா. பட்டத்துக்குரிய யானையை கூப்பிட்டான், யானை பேர்ல அம்பாரி கட்டினான். முன்னாடி வாத்தியநாதஸ்வரம் ஒட்டகம் அது இது எல்லாம் ஊரலம் விட்டான். பின்னாடி வர வேண்டிய வித்வான்கள்லாம் வந்தா, இவரா பரம பக்தர், நான் ஏழே ஒண்ணும் தெரியாது, எனக்கு எதுக்கு இந்த கோலாகலம்லாம் பண்றீர், அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீர் தான் ஜெயிச்சிருக்கீர் வாரும் என்ன யானை பேர்ல ஏத்தி அமர்த்தினான். ஆழ்வாரோ குறுகி உட்கார்ந்துருக்கார், நாம இருந்தா கிடைச்சது வாய்ப்புன்னு நன்னா உட்காண்டுருவோம் இல்லையோ. அவருக்கு நமக்கு போய் எதுக்கு இந்த பெருமை எல்லாம் பண்றா, அதத்தினு இறைவனை சாரும், நமக்கு ஏன் பண்றான்னு அவருக்கு எண்ணம். மேல உட்காண்டிருக்கார், மெதுவா யானை வருது, பின்னாடி எல்லாரும் கை தட்டி தாளமைசைத்து பாட்டு பாடிண்டு, இதோ பட்டர் பிரான் வந்தார், விஷ்ணு சித்தர் வந்தார், பெரியாழ்வார் வந்தார், புட்ப கைங்கரியம் பண்றவர் வந்தார், வேதத்தை சொல்லி ஜெயித்தவர் வந்தார், சொல்லுண்டே விருது ஊதிண்டு வரா. பெருமாளுக்கு ரொம்ப ஆனந்தம், நாம சொல்ல நம்ம குழந்தைக்கு இவ்வளவு பெரிய பிரசித்தி கிடைச்சிருக்கு, இவ்வளவு பட்டம் கிடைச்சிருக்கு, நாம உடனே அவரை போய் பார்க்கணும் என்று நாச்சியார். ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி நாச்சியாரோட கருடன் பேரில் ஆரோகணித்தார். ஆகாய மார்க்கத்துல கருடனோட கிட்டக்க வர்றார், பெருத்த ஓச கேட்கறது கருடனுடைய சிரகோசை. பெருமான் வந்தார், வந்ததை கீழிருந்து அவர் பார்த்தார். பார்த்த உடனே ரொம்ப திடுக்கிட்டு போயிட்டார் ஆழ்வார், இவர் எதுக்கு இப்ப இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கார். பெருமான் கூறினார், ஏன் உமக்கு ஒரு பெருமைன்னு அதை பார்க்க நான் வரமாட்டேனா, குழந்தைக்கு கான்வெகேஷன் நடக்கிறதுன்னா அப்பா அம்மா செலவழிச்சிருந்தாலும் வருவாளா இல்லையா, வந்துதானே பார்த்தாகணும், இப்போ என்ன பட்டமளிப்பு நடக்கிறதே, அத போல இவர் குழந்தைக்கு பட்டமளிப்பு நடக்கிறது, பிரம்மரத மரியாதைன்னு சொல்லுவார்கள், அத போல சிறந்த மரியாதை நடக்க பெருமாள் வந்து நின்னார். அப்பவும் தனக்கொண்டு வேணும்னு கேட்டுக்கணும் இல்லையா, நாம இருந்தா பெருமாளை சேவிச்ச உடனே லிஸ்ட் வச்சிருப்போம், இது வேணும் இது வேணும் இது வேணும் வரிசையா கேட்டுருவோம். அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை, பார்த்து நினைச்சார் எல்லார் கண்ணும் ஒரே கண்ணா இருக்குமா, ஒரு நல்ல கண் இருக்கும், ஒரு கொள்ளி கண் இருக்கும், ஒரு எந்த கண் இருக்கலாம், இந்த தேசத்துல கரியுகத்துல போய் குறுத்த நீர் இப்படி வந்து நிக்கிறீரே, வந்திருக்கவே கூடாது, உமக்கு ஒண்ணும் வராது இருக்கணும். ஒரு குழந்தைக்கு கண்ணச்சில் திருஷ்டி தோஷம் பட்டுக்கணுட்டு அவ அம்மா பார்த்து பார்த்து சுத்தி போட மாட்டா, அத போல பெரியாழ்வார் பெருமாளை சேவிச்ச உடனே பரபரத்தார். யானை பேர்ல கிடந்த மணியை எடுத்து தாளமாக சேர்த்தார், சேர்த்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்றோள் மணிவண்ணா, உன் சேவடி செவ்வி திருக்காப்பு, அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி ஆயிரம் பல்லாண்டு, வடிவாரனின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு, வடிவாய் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு, படை போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே, உனக்கெல்லா நன்மகளும் உண்டாகுக என்று மங்களாசாசனம் பண்ண ஆரம்பித்தார். பல்லாண்டு அனைத்து மங்களத்தையும் ஏற்படுத்தும். இப்ப நான் சொன்ன இந்த உற்சவம் முழுவதும் மதுரையிலே கூடலழகருடைய சன்னதியில் இன்றும் கொண்டாடப்படுகிறது. இப்ப பாருங்க, பெருமானை சேவிச்ச உடனே தன்னை பத்தி யோசிக்காமல் அவனுக்கு பாடினார் இல்லையோ, அதனாலதான் பெரிய ஆழ்வார் என்கிற பட்டமே இவருக்கு கிட்டிச்சு. இனி ஒரு வாரம் முழுக்க நீங்க இப்ப அவதாரிக்க முன்னுரை பார்த்துட்டு, இனி பாசுரங்களின் அர்த்தம் என்ன கேட்க தயாராகும்.